கலைஞர் ஜோதி வந்து சொல்றாரு ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு பிணைக்கைதியாக தான் வைக்கப்பட்டிருந்தார். அது அரசியல் ரீதியா சொல்றது, அது யாது நமக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள அதிமுகவுக்குள்ள வந்து ஜெயலலிதாவை வந்து சசிகலா பிணைக்கைதியா வச்சிருந்தாங்களா இல்லையான்னு நானும் பாரதியோ போயஸ் கார்டன் போகல, நீங்களும் போகல. அது அரசியல் அலிகேஷன்ஸ்க்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஐ வாண்ட் டு அட்ரஸ் தி கான்ஃபரன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் லீகல் பாயிண்ட்ஸ். அதாவது யாரோ நீங்கள் யாரோ பேர் சொன்னி, அந்த பேரை கூட நான் சொல்ல விரும்பலை. அரசியல் ரீதியாக யார் யாரை பிணையமாக வச்சுருந்தா, யார் யார் அடக்கி வச்சுருந்தா, யார் யார் கண்ட்ரோலில் வச்சுருந்தா, இதெல்லாம் வந்து நன் ஆஃப் தி பிஸ்னஸ் ஃபார் டிஎம்கே அண்ட் ராஜா. எனக்கு அது தேவையில்லாத விஷயம். நான் சொல்ல வர்றது ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டை முதலமைச்சர் பேசியிருக்கார். ஒன்று, எங்கள் அம்மா மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு தொடர்ந்து அதிமுகக்காரன் சொல்லிட்டு இருக்காங்க ஜெயலலிதா மேலே. இன்னொன்று, 2G மிகப்பெரிய ஊழல்னு சொல்கிறாங்க. 2G ஊழல் ஜோடிக்கப்பட்ட வழக்குங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஆதாரத்தோட ஓபிசிஐனோட ஜட்ஜ்மெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஓபிசிஐனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லுவதென்றால் கடந்த 7 ஆண்டுகளாக கோடை விடுமுறை காலம் உட்பட எல்லா அலுவலக நாட்களிலும் திறந்த நீதிமன்ற அறையில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ஈடுபாட்டுடன் அமர்ந்து தங்களிடம் உள்ள சட்டப்படி ஏற்கத்தக்க சான்றுடன் எவராவது வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனால் என் காத்திருப்பு வீணாகத்தான் போயிற்று. எந்த ஜீவனும் வரவில்லை. வதந்தி, கிசுகிசு, யூகம் ஆகியவற்றை உருவாக்கிய பொது கருத்தையே எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தனர் என்பதையே இது காட்டுகிறது. என்றாலும் பொதுமக்களின் இப்படிப்பட்ட புரிதலுக்கு நீதி வழக்கு விசாரணையில் இடமில்லை. அப்போது வதந்தி, கிசுகிசு, யூகம், இதுதான் 2G அப்படின்னு நான் சொல்ல ஜட்ஜ்மெண்ட் வருது. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில், ஜெயலலிதா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னு உங்களுக்கு ஆதாரத்தோட பக்கத்தோட ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொல்லியிருக்கேன். அந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷனில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் வேணால் திரும்ப படிக்கிறேன். அதாவது எனக்கு என்ன வருத்தம்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி ராய் கோஷும் அமித்த ராயும் ஜட்ஜ்மெண்ட்டை எழுதி முடிச்சிடுறாங்க. நல்லா கவனிங்க, ஜட்ஜ்மெண்ட்டை எழுதி முடிச்சிடுறாங்க, முழுசாக எழுதி முடிச்சிடுறாங்க. முடித்ததுக்கு பிறகு அந்த அமித்த ராய்ங்கிற ஜட்ஜுக்கு மனசு பொறுக்கலை. இந்த தீர்ப்பை ஃபுல்லாக படிச்சுட்டு அவர் மனம் வந்து அப்படியே வெந்து வேகுது. அவர் இப்படி ஒரு ஊழலா, ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இத்தனை ஷெல் கம்பெனிகளை உருவாக்கி அதுக்கு சசிகலாவை, சுதாகரனை, இளவரசியெல்லாம் ஆளாக்கி ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு பணத்தை கொண்டுட்டு வந்து இன்கம் டேக்ஸை மட்டும் கட்டுறங்கிற பேரில் பணத்தை கோடி கோடியாக கொட்டி இவ்வளவு சொத்துக்களை சேகரித்திருக்கிறார்களே என்று நீதிபதிகள் தீர்ப்பு எழுதி முடித்ததற்கு பிறகு ஒரு 5 பக்கத்தை தனியாக மனசு பொறுக்காமல் நெஞ்சு கொதித்து அவர் ஒரு 5 பக்கத்தை எழுதியிருக்கார். அந்த 5 பக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை மட்டும் உங்களுக்கு நான் வந்து தமிழில் படிச்சு காமிக்கிறேன், ஆங்கிலத்தில் இருக்கு படிச்சிங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுக்கு கொடுத்துள்ள வாக்குறுதிகளை மறந்து, நல்லா கவனிங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டு, மக்களுக்கு அதாவது அக்யூஸ்ட் வந்து ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி, இந்த 4 பேரும் 5 பேரும். ஆனால் இதில் வந்து 4 பேரில் சசிகலா பொறுப்பில் இல்லை, மக்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. இளவரசி, சுதாகரன் மக்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து அரசியல் சட்டத்தினுடைய நம்பிக்கையை வந்து சிதைக்க வேண்டிய அவசியத்தில் அவங்க இல்லை. அவர்கள் வந்து ஆர்டினரி சிட்டிசன்ஸ், தே ஆர் நாட் ஆக்குப்பையிங் எனி கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் இல்லையா. அரசியல் சட்டத்தின்படி அவர்கள் எந்த பொறுப்புலையும் இல்லாதவர்கள், அவர்களை விட்டு விடலாம். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் போர்ஷனை படிங்க, அது யாருக்கு பொருந்தும்னு மட்டும் தயவு பண்ணி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நானாக சொல்லலை. மக்களுக்கு கொடுத்துள்ள வாக்குறுதிகளை மறந்து அவர்களின் நம்பிக்கையை சிதைக்கும் இத்தகைய சுயநலம் கொண்டவர்களின் நடத்தை அரசியல் சட்டத்தின் மீது அவர்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறுவதாகும். யார் உறுதிமொழி எடுத்துக்கிட்டா? ஜெயலலிதா. அப்புறம் சொல்கிறார், அரசமைப்பு சட்டத்தின் புனிதத்தை களங்கப்படுத்துவதாகவும் உள்ளது. இப்படிப்பட்டவர்களின் செய்கை இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் எண்ணத்தையும் வாழ்வையும் இயக்கும் என எதிர்பார்க்கப்படுகிற நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவ கண்ணியம், நாட்டின் ஒருமைப்பாடு, ஒற்றுமை என அரசியல் சட்டத்தின் முகப்புறையில் கூறப்படும் உயரிய கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிரான தன்மை கொண்டது மட்டுமல்ல. ஜட்ஜ்மெண்ட்டு கடைசி பாரா. அடுத்துதான் ரொம்ப முக்கியம், நமது மக்களாட்சி தத்துவத்திற்கு அடித்தளமாக உள்ள அரசமைப்பு சட்டத்தின் மீது நடத்தப்பட்ட மன்னிக்க முடியாத படுகொலையாகும். இதுதான் கடைசி வரி. எ செல்ஃப் சர்விங் கான்டெக்ட் இன் டெஃபியன்ஸ் ஆஃப் சச் சாலமன் அண்டர்டேக்கிங் இன் இன்ஃப்ரின்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் கான்ஃபிடன்ஸ் ரீஃபோர்ஸ்ட் இன் தம் இஸ் தேர் ஃபோர் எ பெட்ராயல் ஆஃப் எ ப்ராமிஸ் ஆஃப் அலிஜியன்ஸ் டு தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் எ கண்டமனபிள் சக்ரிலேஜ்.
Not only such a character is an anathema to the preambular promise of justice, liberty, equality, fraternity, dignity, unity and integrity of the country, which expectantly ought to animate the life and spirit of every citizen of the country, but also is unpardonable onslaught on the constitutional religion that forms the bedrock of our democratic polity. இந்த வரி சசிகலாவுக்கு பொருந்துமா? இந்த வரி இளவரசிக்கு பொருந்துமா? இந்த வரி சுதாகரனுக்கு பொருந்துமா? அப்படி என்றால் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அமித்ஷா ராய் ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடித்ததுக்கு பிறகு மனசு தாங்காமல் இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனத்தை, இவ்வளோ பெரிய கொள்ளையை அரசியல் சட்டத்தில் பதவி ஏற்றுக்கிட்டு, அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவேன்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு, அரசியல் சட்டத்துக்கு எதிராக அதனுடைய புனிதத்தன்மையை கெடுத்து, அரசியல் சட்டத்தையே படுகொலை செய்கின்ற ஒரு மோசமான கொள்ளையை செய்திருக்கிறார் என்று நான் சொல்லலை, இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. பக்கத்தை போட்டிருக்கேன், எந்த பேஜில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் இல்லை, அதை பற்றியே சொல்லலை, அந்த அம்மா அவனுடைய வழக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நம்ம எந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? நான் என்ன சொல்கிறேன், அதாவது நான் வந்து சட்டத்தில் வந்து முதுகலை படித்தவன், எம்எல் படித்தவன், இறந்து போனவருக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து சில முக்கியமான பத்திரிகையாளர்கள்லாம் ட்வீட் போட்டதை நான் பார்த்தேன், என்கிட்ட காமிச்சாங்க, இறந்து போனவரை பற்றி நீங்கள் வந்து இப்படிலாம் பேசலாமான்னு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, அதாவது இறந்து போனவர்களுக்கு அக்கார்டிங் டு ஆங்கிலோ ஜேக்சாம் சூரிஸ் ப்ரூடன்ஸ், நாம் ஃபாலோ பண்ணுற ஆங்கிலோ ஜேக்சாம் சூரிஸ் ஜேக்சாம் சூரிஸ் ப்ரூடன்ஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் தான் நம்மளோட வந்து நம்மளோட ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் இருக்குது. அந்த ஜூரிஸ் ப்ரூடன்ஸில் இறந்து போனவருக்கு மூன்று உரிமைகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, ஐ எம் நாட் ஏ ஃபூல், ஐ எம் நாட் ஏ இல்லிட்ரேட், ஐ எம் நாட் ஏ அன்சிவிலைஸ்டு ஃபெல்லோ, நான் வந்து அநாகரிகமாக நான் பேசலை. இறந்து போனவருக்கு சட்டவியல் கோட்பாட்டில் ஆங்கிலோ ஜேக்சாம் ஜூரிஸ் ப்ரூடன்ஸில் மூணு உரிமை இருக்குது. ரைட் எகெயின்ஸ்ட் ரெப்புடேஷன், ரைட் டு டீசன்ட் பெரியல், ரைட் டு எக்ஸிக்யூட்டிஸ் வில். நான் இறந்துவிட்டால் என்னை பற்றி என்னுடைய நற்செயலுக்கு குந்தகமாக பேசாதே, ரைட் டு ரெப்புடேஷன், எகெயின்ஸ்ட் ரெப்புடேஷன். இன்னொன்று, ரைட் டு எக்ஸிக்யூட்டிவ் வில், எனக்கு வில்லு இருந்ததுன்னா அந்த வில்லை நிறைவேற்றுற கடமை நான் செத்து போனதுக்கு பிறகும் இந்த நாட்டுக்கு இந்த சமூகத்துக்கு உண்டு. நான் செத்து போயிட்டேன், என்னோடய வில்லு இருக்குது, அதை நிறைவேற்றணும், அது செத்து போனவனுக்கு இருக்கிற உரிமை. அதே மாதிரி ரைட் டு டீசன்ட் பெரியல், நான் நடு ரோட்டில் செத்து போயிட்டேன்னா எனக்கு உறவுகளே இல்லைன்னா கூட என்னை முனிசிபாலிட்டி கூட்டிகிட்டு போய் டீசெண்டாக பரியல் பண்ணும். இது மனித சமுதாயத்தில் ஜூரிஸ் ப்ரூசலில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. ரைட் டு எக்ஸிக்யூட்டிவ் வில், ரைட் அகெயின்ஸ்ட் ரெப்புடேஷன், ரைட் டு அகெயின்ஸ்ட் டீசன்ட் பரியல். இந்த மூன்று சட்டவியல் கோட்பாடுகளையும் முழுமையாக சட்டத்தில் படித்தவன் என்கின்ற வழக்கறிஞர் முறையில் ஜெயலலிதாவுக்கு இருக்கின்ற எந்த விதமான அந்த அம்மையாருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை குறைத்து கொள்ளாமல், ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஹிட்லர் தவறு செய்தால் சரித்திரம் ஹிட்லரை தவறுன்னு தான் சொல்லணும், முசோலினி தப்பு பண்ணால் முசோலினி தப்புன்னு தான் சொல்லணும். ஏன் நாங்கள் திமுக மேடையில் காங்கிரஸை பற்றி விமர்சிக்கிற போதோ எமர்ஜென்சி காலத்தில் நாங்கள் பட்ட கஷ்டத்தை போட்டுமோ மறைக்க போகிறதில்ல, அதற்காக நாங்கள் காங்கிரஸ் ஒன்றைக்கு வந்து கூட்டணியில் இருக்கோம். எனவே ஒருத்தரை புகழ்ந்து பேசுகிறதா இழுத்து பேசுவதா என்பதல்ல, அவர்களை பற்றி என்ன பதிவு இருக்குங்கிறத மாற்ற முடியாது. அந்த பதிவை நான் சொல்கிறதுனால செத்துப்போன ஜெயலலிதாவை இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்திலும் தார்மீகமான சட்டப்படியான நியாயம் இல்லாமல் இல்லை என்பதை முறையாக சட்டத்தில் மேற்படிப்பு படித்தவன் வழக்கறிஞர் என்கின்ற முறையில் பொறுப்புணர்ச்சியோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தீர்ப்பில் இறந்து போன ஜெயலலிதாவை உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக ஒரு கொள்ளைக்காரர், அரசியல் சட்டத்தை படுகொலை செய்தவர் என்று பல இடங்களில் சொல்லியிருப்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இறந்து போனவங்க, அதாவது 394 சட்ட விதி பிரகாரம் வந்து இறந்து போன ஒரு நபரை பற்றி அவர் வழக்கு அவர் வந்து ஜெயலலிதா இறக்கும் உத்தரவையில் வந்து அவர் வந்து நிரபராதி அப்படின்றதா இருந்தாங்க. இறந்த 8 மாதங்களுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து அடுத்த தீர்ப்பு வந்தது. அக்குமுலேட் இருங்க, அதாவது இல் அக்குமுலேட்டிங் அமேசிங் இல் காட்டன் வெல்த் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? சட்டத்திற்கு புறம்பாக கோடி கோடியாக சொத்துக்களை குவிக்கிறதுங்கிறதுக்கு பேர் என்னது? இட்ஸ் எ லூட். அரசியல் சட்டத்தை படுகொலைன்னு ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு 10 இடத்துல லூட்னு இருக்குது, இல் இல்காட்டன் வெல்த்து அமேசிங் வெல்த்னு இருக்குது. ரெண்டையும் கூட்டினீங்க என்னாகும்? ரெண்டையும் கூட்டினா என்னாகும்? ஒன்று அடுத்த கேள்வி என்ன கேள்விக்கிட்டேன், ஆ அருமையான கேள்வி. அதாவது இப்போ வந்து ஜெயலலிதா மட்டுமே ஒரு வழக்கில் இருந்து அந்த வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு அவர் மேலே மட்டுமே உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ மேல்முறையீடு இருக்குமானால், அவர் இறந்திருந்தால் அந்த வழக்கு அதோட அபேட், அதோட நிறைவு பெறுகிறது, அதாவது அற்று போய்விடுகிறது. ஆனால் இந்த வழக்கில் என்னென்னா, குன்ஹாவினுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, சசிகலாவுக்கும் சுதாகரனுக்கும் இளவரசிக்கு எந்த ரோலும் கிடையாது. எந்த ரோலும் கிடையாதுன்னா, ஜெயலலிதா திட்டமிட்டு அக்குமுலேட்டிங் இல்காட்டன் வெல்த், உங்களுக்கு கொள்ளாங்கிறது பிடிக்கலன்னா, சட்டத்திற்கு புறம்பாக சேர்த்து குவிர்த்த சொத்துக்களை
சசிகலா மேலையும் இளவரசி மேலையும் சுதாகரன் மேலையும் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து அந்த மூன்று பேரும் வந்து அவங்களோட ரோல் வந்து சதியை தவிர உடன்பட்டார்களே தவிர இதை செய்தது எல்லாம் ஜெயலலிதா அப்படின்னு நான் சொல்கிறேன். குனிதா ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நான் வேணால் படித்து காமிக்கிறேன். அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, குனிதாவே என்ன சொல்கிறாரு, சசிகலாவையோ இளவரசியோ சுதாகரனையோ தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையோ அல்லது நமக்கு யாரும் இல்லை பிள்ளைங்க இல்லை சேர்ந்து வாழலாங்கிற அடிப்படையிலோ இல்லை, தான் சேர்த்து வைத்த கொள்ளையடித்த அல்லது தான் லஞ்சம் பெற்ற தான் வந்து சட்டத்திற்கு புறம்பாக குவித்த எந்த வார்த்தைனாலும் வச்சுங்க, உங்களுக்கு கொள்ளைங்கிற வார்த்தை வந்து ஏற்புடையது அல்லன்னா சட்டத்திற்கு புறம்பாக அநீதியாக சேர்த்து குவித்த சொத்துக்களை அவர்கள் பேரில் போட்டு வைக்கிறதுக்காக தான் அவரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு குண்ணாவும் சொல்கிறாரு, உச்சநீதிமன்றம் சொல்லுது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி, ஜெயலலிதா தான் இறந்து போயிட்டாங்களே அதோட வந்து அந்த கேஸ் முடிஞ்சு போயிருக்குமேனு சொல்கிறீங்க, ரைட். ஏன் இந்த கேஸ் இப்படி வருது, இவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்காங்கன்னா, ஜெயலலிதா வழக்கில் இருக்கிற போது இறந்து போகிறார், ஆனால் இந்த இந்த கொள்ளையடிக்கப்பட்ட அல்லது சட்டத்திற்கு புறம்பாக உங்களுடைய சௌரியத்துக்கு கொள்ளையடிக்கப்பட்டங்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேறு மாதிரி சொல்கிறேன், சட்டத்திற்கு புறம்பாக ஏகபோகமான சொத்துக்களை சேர்த்து குவித்திருக்கின்ற ஜெயலலிதாவினுடைய சொத்துக்கள் வந்து சசிகலா பேர்லேயும் சுதாகரன் பேர்லேயும் இளவரசி பேர்லேயும் இருக்குது. அப்போது ட்ரையல் வந்து அதாவது அப்பீல் வந்து இளவரசி பேர்லேயும் சுதாகரன் பேர்லேயும் சசிகலா பேர்லேயும் கண்டினியூ ஆகுது, கண்டினியூ ஆகுதா? அப்போ கண்டினியூ ஆகும்போது அவர்களை குற்றவாளின்னு சொல்லும்போது ஜெயலலிதா விட்டுட்டு அவங்க குற்றவாளி ஆகுவாங்களா? ஜெயலலிதா தானே பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறாங்க தெளிவாக அந்த அந்த பாடம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஜெயலலிதா மறைவுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தமிழ்ந்து வந்து முதலமைச்சர் ஆனார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு, அது வந்து ஜோதி சொல்றாரு. அண்ணா மறைவுக்கு பிறகு வந்து கலைஞர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்க முதல்வர் கிடையாது, ஈசிஆர் பங்களாக்கள் துணை நடிகளை பயன்படுத்தி தான் முதல்வர் ஆனார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. சார், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து கலைஞர் பாருங்க, அதாவது கீழ்த்தரமான செகண்ட் ரேட் ஃபெல்லோஸ்லாம் பயிர் சொல்ல முடியாது. ஐ கேனாட் கிவ் எனி ஆன்சர் டு செகண்ட் ரேட் ஃபெல்லோஸ். இதெல்லாம் ஒரு இதாக ஹோட்டலு அது இதுன்னு நான் சொல்கிறது, அண்ணா இறந்ததுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி என்ன செய்யணும், எலெக்டட் மெம்பர் ஆஃப் கலைஞர் சிஎம் ஆகிற போது எம்ஜிஆர் தான் கட்சியின் பொருளாளர், எம்ஜிஆர் வாஸ் பிரசன்ட் இந்த அண்ணா மறைந்ததற்கு பிறகு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து முறைப்படி தேர்ந்தெடுத்தாங்க, எடப்பாடியை முறைப்படிலாம் தேர்ந்தெடுக்கல, அந்த அம்மா அனௌன்ஸ் பண்ணிச்சு இவர் போய் தவழ்ந்து போனார், அதுதான் சொல்றோம். அதனால நீங்க சார் தகுதி இல்லாதவங்க எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. நான் வந்து திமுக மர்மம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும். மக்கள் மத்தியில திமுக தலைவர் எல்லாருக்கும் பேசிட்டு இருக்காங்க, எங்க ஆட்சி வந்த பிறகு கொண்டு வந்துருக்காங்க, நீங்க இப்ப ஊழல் குற்றச்சாட்டு முன்னெடுக்கிறீங்க, மக்கள் மத்தியில ஜெயலலிதா தொடர்பாக முன்வைக்கூடிய திமுக வைக்கக்கூடிய விஷயம் எது? அவர் மரணம் அவரது மரணத்தை குறித்து விசாரிக்கல முன்னாடி. சார், நான் அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உள்ளதை உள்ளபடியா பாருங்க, ஹிட்லர் ஹிட்லராகவே பாருங்க, முசோலனியை முசோலனியாவை பாருங்கள், இந்திரா காந்தி இந்திரா காந்தியாகவே பாருங்கள், நேருவை நேருவாகவே பாருங்கள். ஜெயலலிதா ஊழல் புரிந்தாரா அது தனி, அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் அந்த அம்மா சரியோ தவிர ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அந்த முதலமைச்சருடைய மரணத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருடைய மரணத்தில் ரகசியங்கள் இருக்குமானால் ஏன் நீங்கள் வந்து ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு வந்து ஏன் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆறுமுகசாமி ஆணையத்தை போட்டது யார்? ஏன் அதுக்கு இப்போ சாட்சி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதனால் நாட் ஸ்டாண்டிங் தி பொலிட்டிக்கல் என்டிட்டி ஆஃப் தி இஷ்யூ, ஜெயலலிதா எந்த கட்சி நாங்கள் எந்த கட்சி என்பதை தாண்டி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய மரணத்தில் ஐயப்பாடுகள் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது என்றால் அந்த சந்தேகத்தை களைய வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. என்ன காரணத்தினாலோ அந்த சந்தேகத்தை அவர்கள் போக்குவதற்கு மறைக்கிறார்கள், மறுக்கிறார்கள். அதில் ஒரு சூழ்ச்சி இருக்குது, அதில் ஒரு கபட நாடகம் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை தெளிவுபடுத்துவோம். ஏங்க, எல்லா அமைச்சரும் செய்த ஊழல் பட்டியல் எங்கள்கிட்ட இருக்குது. இன்னொரு புவர் கவர்னன்ஸ், அதாவது மக்கள் நலத்திட்டங்கள் வந்து வந்து எல்லா திட்டங்களும் போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. 5 லட்சம் கோடி கடன், புரியுது உங்களுக்கு, எந்த விதமான புதிய வேலை வாய்ப்புகளும் கிடையாது. படித்த இளைஞர்கள் வந்து ஒரு அன்ரெஸ்ட், அதாவது படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு அன்ரெஸ்ட்டில் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஊழல், சின்ன சின்ன போஸ்டிங்ஸ் கூட 10 லட்சம் 15 லட்சம். எல்லா மந்திரிகளை பற்றி பட்டியலும் எங்கள்கிட்ட ரெடியாக இருக்குது. ஆர்எஸ் பாரதி முதலமைச்சர் மேலே ஒரு வழக்கு போட்டார், அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, ரொம்ப மோசமாக சொல்லியிருக்கு, அவர் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கியிருக்காரே தவிர, நீங்கள் பிடபிள்யூ மினிஸ்டர், நீங்கள் சீஃப் மினிஸ்டர், உங்கள் சொந்தக்காரவங்க எல்லாரும் கான்ட்ராக்டர், அந்த கான்ட்ராக்டர்லாம் வந்து நாட் க்ளோஸ் ரிலேஷன்ஸ்னா
சொந்தக்காரன் ஆனால் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்லைன்னு ஒரு பொய்யான வாதத்தை வைக்கிறீங்க எங்கள் உயர்நீதிமன்றத்திலேயே. உயர்நீதிமன்றம் அதை கண்டிக்குது, இந்த ஆர்குமெண்ட் எங்களால் ஏற்றுக்க முடியாது, எனவே சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவோம். ரைட், நன்றி, வணக்கம்.